அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கத்தின் பொருளாதார மோசடிகளை அவர்களுடைய வாக்குமூலங்களை வைத்தும் உரிய சான்றுகளை வைத்தும் உங்களுக்கு நம்ம அம்பலப்படுத்தினோம். அந்த பொருளாதாரம் குறித்த நம்ம செய்த இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து நம்மளை திட்டுவதற்காக பதிவு போடக்கூடியவர்கள் இன்று வரைக்கும் பதில் சொல்ல முடியலை. எதற்கு பதில் சொல்லணும்? என்னை திட்டுவதற்காக வேண்டி அவங்க நேரலையில் வந்து நேரத்தை ஒதுக்கி வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் எதற்கு முதல்ல பதில் சொல்ல வேண்டும் என்றால், அவங்க மீது நான் சொல்லக்கூடியது பாரதூரமான குற்றச்சாட்டு. பொருளாதார மோசடி என்பது மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய பயங்கர குற்றச்சாட்டு. அந்த மாதிரியான ஆட்களை உலகத்து மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியும் இருக்கிறார்கள். ஒருவர் ஜக்காத் வசூலிக்க போய்விட்டு வந்து இது எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது என்று பிரித்து சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டு அந்த மக்களை கூட்டி என்ன செய்கிறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க. நாம் ஒருத்தர் வசூலுக்கு அனுப்புகிறோம், வசூலுக்கு போயிட்டு வந்து இது எனக்கு தந்தது, உங்களுக்கு தந்தது என்று ஒருத்தர் சொல்லுகிறார். ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபிஹி அவ் பைத்தி உம்மிஹி, இவருடைய தந்தை வீட்டில் தாய் வீட்டில் இருந்திருக்க வேண்டாமா? அப்படி இருந்திருந்தால் இந்த அன்பளிப்பு அவருக்கு கிடைத்திருக்குமா? நான் அனுப்பின ஒரு வேலைக்கு தான் அதை கொடுக்குறாங்க, அப்படி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது அவங்க வாங்கக்கூடாது, அவங்களுக்கு உரியது அல்ல, அதுவும் பொது நிதிக்கு உரியது தான் என்று விளக்கம் சொல்லிவிட்டு இந்த ஒரு தன்மை, அதாவது பொருளாதாரத்தில் அவர் களவாடலை, மோசடி செய்யலை, அவங்களாத்தான் கொடுத்தாங்க, கொடுத்ததை கூட அவர் மறைச்சிக்கிறல, அவராக கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வச்சிடுறாரு, அது கூட சரியில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு மட்டும் அறிவுரை சொல்லி இனிமேல் அப்படி செய்யாத என்று சொல்லாமல் இந்த பொருளாதார விஷயம் மக்கள்கிட்ட எப்போ நிதியை வசூல் பண்ணிட்டோமோ அது திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் என்று முக்கியத்துவப்படுத்தின ஒரு விஷயம். அப்படியான ஒரு குற்றச்சாட்டை நான் பல கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம குருட்டாம்போக்குள்ள சொல்லவில்லை. உரிய ஆதாரங்களை முன்வைத்து நான் குற்றச்சாட்டாக முதலாக வைத்தேன். அந்த குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து இந்த குற்றச்சாட்டு இன்னென்ன காரணத்தினால் பொய் என்று அதுக்கு பதிவு போடணுமா இல்லையா? திட்டிக்கிட்டே கூட போடுங்க. நீங்கள் பதிலை போடும்போது கூட என்ன செய்யுங்க, என்ன வேணாலும் திட்டிக்கிறங்க. திட்டியதோட என்ன இருக்கணும், இதற்கு பதில் இருக்கணுமா இல்லையா? அப்போ பொருளாதாரம் சம்பந்தமாக நான் பல குற்றச்சாட்டுகளை விரிவான ஆதாரங்களை கொண்டு நான் சொல்லி இருந்த பிறகும் கூட அவங்க இதற்கு பதில் சொல்லவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும், முதலாவது விஷயம். இரண்டாவதாக இந்த தொடரில் நான் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த நடவடிக்கை சம்பந்தமாக இவர்கள் என்னென்ன திருட்டு வேலைகள்லாம் செய்தார்கள், என்னென்ன போலி ஆவணங்களை எல்லாம் உருவாக்கி உண்மை என்று சொன்னார்கள், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரி சொன்னார்கள், ஒரு ஊருக்கே ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியாக சொன்னார்கள், நேற்று சொன்னதை இன்னைக்கு மாற்றி பேசினார்கள், இப்படி பலவிதமான ஒரு அயோக்கியத்தனங்களை பண்ணி இருக்கிறார்கள் என்பதை தெளிவான ஆதாரங்களோடு அவங்களுடைய வாக்குமூலங்களோடு, இது ஒரு செட்டிங் செய்யப்பட்ட ஒரு ஆடியோவை தான் எனக்கு எதிராக நடவடிக்கைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள், அனைத்துக்கும் காரணம் வந்து பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு நான் தடையாக இருப்பேன், இதுதான் காரணம் என்பதை அதற்கும் உரிய சான்றுகளோடு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அதற்கு பதில் சொன்னாங்களா? பதில் எப்படி சொல்லணும்? ஒவ்வொன்றா எடுத்து போட்டு 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 பதில் சொல்லணும். இது அவர்களை பெரிய அளவுக்குள்ள பாதிக்கிற ஒரு விஷயம். அதிகமான மக்கள் இந்த பதிவுக்கு பிறகு உதவி செய்வதை நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர்கள்லாம் பதிவு போட்டு எங்களுக்கு யாரும் கொடுக்காது என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட விஷயத்திற்கு எனக்காக நீ சொல்ல வேணாம், உனக்காகவா சொல்லணுமா இல்லையா? சொல்ல முடியலைன்னா என்ன அர்த்தம்? சொன்னால் இன்னும் கொஞ்சம் அடிபட்டு போயிடும், பொய் தான் சொல்லணும், இன்னும் கேவலப்பட்டு போயிடணும். அந்த மாதிரி வந்த காரணத்தினால தான் அதற்கும் பதில் சொல்ல முடியலை என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. அது போக என்னென்ன கள்ளத்தனம் செய்தார்கள். ஒரு மனிதன் எனக்கு எதிராக வந்து இந்த நடவடிக்கை விஷயத்தை விட்டுருங்க, பொருளாதாரத்தை விட்டுருங்க, எனக்கு எதிராக நான் சொல்லாதையெல்லாம் சொன்னதாக ஒரு சின்ன சின்ன கிளிப்புகளை வெட்டி போட்டு அது வேற அர்த்தம் வர்ற மாதிரி சித்தரித்து என்னை வந்து ஒரு மூலகுழம்பியவன் என்றும் அறிவு ஆய்வு இல்லாதவன் என்றும் மடையன் என்றும் முட்டாளி என்றும் இறையச்சம் இல்லாதவன் என்றும் இவருமே நடவடிக்கை எடுத்து எப்படி மண்டகிழம்பு போயிட்டார் என்றெல்லாம் பல விதமான கள்ளத்தனம் பண்ணினார்களே, அந்த கள்ளத்தனங்களை வந்து நான் வந்தது முழுமையாக நான் சொன்னது என்ன, இவங்க செஞ்ச கள்ளத்தனம் என்ன என்பதை எல்லாம் மூன்றாவது பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மொத்தம் மூணு தலைப்பின்களை இந்த செய்திகளை வழங்கியிருக்கிறோம். ஒன்று பொருளாதார மோசடி நிரூபிச்சிருக்கிறோம், என் மீது நடவடிக்கை அதில் உள்ள அயோக்கியத்தனங்களை நிரூபிச்சிருக்கிறோம், மூன்றாவதாக எனக்கு எதிராக மேலும் பல பொய்களையும் அவதூறுகளையும் இட்டுக்கட்டி
கருத்துக்களை சிதைத்து நான் சொல்லாத சொன்னது போல காட்டி எப்படியெல்லாம் தில்லு முள்ளு பண்ணினார்கள் என்பதை என்னுடைய முழு வீடியோ போட்டு போட்டு காட்டி அவங்க சொன்னதையும் போட்டு காட்டி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி மூணு விஷயத்தை சொல்லிவிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னு கேட்டால், இது நாலாவது வகை. மூணு வகை நிறைய தொடர் இருக்கிறது, அது மூணு வகையில் அடங்கிவிட்டது. இப்போ நாலாவது வகை என்னவென்று சொன்னால், மார்க்க சம்பந்தமான விஷயங்கள், அதாவது கொள்கை, கோட்பாடு, சட்டத்திட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம எந்த முடிவை ஏற்கனவே எடுத்திருக்கிறோமோ அந்த முடிவுக்கு மாற்றமாக பல முடிவுகளை எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கும் பொழுது எடுக்கலாம், முந்தி எடுத்த முடிவுக்கு மாற்றமாக முடிவெடுப்பது தப்பு கிடையாது, அதுதான் சரியாக இருந்தால் எடுக்கத்தான் வேண்டும். ஆனால் இவர்கள் எடுத்த முடிவெல்லாம் ஆதாரத்தோடு எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாற்றமாக ஆதாரம் இல்லாமல் முடிவெடுத்தார்கள். ஏற்கனவே எடுத்த சில முடிவுகள் ஆதாரத்துடன் கூடியதாக இருந்தது, இப்போ அவங்க பிறண்டு பேசுவது எல்லாமே அந்த ஏற்கனவே எடுக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஆதாரங்களுக்கு மாற்றமாகவும் ஏற்கனவே சொன்ன ஆய்வுகளுக்கு உரிய பதில் சொல்லாமலும் வாயில வந்ததெல்லாம் ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துல சொன்ன தப்பை திருத்திக் கொள்ளக்கூடாது, திருத்தினால் கேவலமாகிவிடும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல இருக்கிற காரணத்தினால என்ன செய்யறாங்கன்னா, தப்பு தப்பாக மார்க்கத்தை பத்துவா கொடுக்குறாங்க. இதுதான் ரொம்ப டேஞ்சர். ஏற்கனவே சொன்ன மூன்று விஷயங்களை விடவும் ரொம்ப ஆபத்து எதுனா இதுதான். ஏன் இவர்கள் மார்க்கம் என்று சொல்லி ஒன்றை உங்களுக்கு தப்பா சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்கள் அதை மார்க்கம் என்று சொல்லி பின்பற்றினீர்கள் என்று சொன்னால், அப்ப நீங்க வழிகட்டு போய்விடுவீர்கள். நம்ம எதற்காக இந்த ஜமாத்துக்கு வந்தோம்? ஒரு காலத்துல மதுகபுகள்ல தப்பு தப்பா பத்துவா சொல்றாங்க, தப்பு தப்பா வழிகாட்டுறாங்க, கொள்கையை தப்பு தப்பா சொல்றாங்க, அதிலிருந்து நம்ம மீண்டும் சரியான பாதைக்கு வரணும் என்பதற்காகத்தான் இங்க வந்தோம். இங்க வந்தால் இவங்க கொடுக்கற ஃபத்துவா வந்து நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. எப்படி நம்புறீங்க? ஜமாத்துல அறிஞர்கள் கரெக்டா செய்வாங்க, ஆய்வு செய்துதான் சொல்வார்கள் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கை. ஆய்வு செய்து சொல்வார்கள் என்பதை வந்து அந்த செய்திகளை வைத்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும், ஆட்களை வைத்து முடிவு செய்யக்கூடாது. அந்த ஆட்கள் சொன்னார்கள்னா ஜமாத்துல சொல்லிவிட்டார்கள்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு உங்களை வந்து மூளை செலவு செய்த பிறகு தப்பு தப்பாக என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அதுவெல்லாம் சரி என்று நம்புகிற அளவுக்கு உங்களை வழிகெடுக்கிறார்கள். அதனால இந்த மார்க்கத்துல என்ன மாதிரி எல்லாம் விளையாடி இருக்கிறார்கள், சட்டத்திட்டங்களில் என்னென்னலாம் விளையாடி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நான்காவது தொடராக இருக்கிற இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மூணு பகுதியை முடித்து விட்டோம், நான்காவதாக இந்த தலைப்பின் கீழே நம்ம செல்கிறோம்.